வெல்கேர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் திருச்சி மாவட்டத்தில் முதன்முறையாக ஏசிஐ அதிநவீன அறுவை சிகிச்சை. டாக்டர் குமரேசபதி பேட்டி. திருச்சி தில்லைநகர் பகுதியில் உள்ள வெல்கேர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் திருச்சி மாவட்டத்தில் முதன்முறையாக ஏசிஐ அதிநவீன அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. அமெரிக்கா வாழ் இந்தியரான சுந்தர் வயது 45. மென்பொருள் பொறியாளரான இவர் விளையாடும் பொழுது வலதுகால் மூட்டில் குருத்தெலும்பில் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக திருச்சி வந்தார். அவரை பரிசோதித்த மருத்துவக்குழு அவருக்கு ஏசிஐ எனும் அதிநவீன அறுவை சிகிச்சையை வெல்கேர் மருத்துவக்குழு மருத்துவர் குமரேசபதி தலைமையில் மருத்துவர் கீதன், மருத்துவர் குஹன், மருத்துவர் ரமேஷ் மற்றும் மருத்துவர் பிரவீன் ஆகியோர் வெற்றிகரமாக செய்து முடித்தனர். குறிப்பாக ஏசிஐ எனும் அதிநவீன அறுவை சிகிச்சை திருச்சி மற்றும் அருகிலுள்ள சில மாவட்டங்களில் ஆய்வு செய்ததில் முதன்முறையாக திருச்சி வெல்கேர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் தில்லைநகரில் தான் செய்யப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் பயனாளி நலமுடன் இருக்கிறார். அவர் அமெரிக்கா செல்ல தயாராக உள்ளார். இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் பயனாளி மீண்டும் விளையாட்டுத் துறைகளில் ஈடுபடலாம். இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டு மற்றும் சாலை விபத்துகளினால் இந்த குருத்தெலும்பு காயம் அதிக அளவில் காணப்படுகிறது. அவ்வாறு ஏற்பட்டவர்களுக்கு இந்த ஏசிஐ எனும் அதிநவீன அறுவை சிகிச்சை மூலம் மீண்டும் விளையாட்டுத் துறைக்கு செல்லவும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தடுக்கவும் ஒரு வரமாகவே உள்ளது என தெரிவித்தார். அவர்களுக்கு விளையாட்டு அல்லது சாலை விபத்தினால் கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய குருத்தெலும்பு காயத்திற்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சை, குருத்தெலும்பு காயங்கிறது இங்கிலீஷ்ல கார்டிலேஜ் இன்ஜுரிஸ் சொல்லுவோம், அதுக்கு செய்யப்படுற ஒரு அறுவை சிகிச்சை தான் இந்த குருத்தெலும்பில் அமைப்பும் அதன் சிறப்பும். ஏறத்தால நம்ம உடம்புல எல்லா மூட்டிலையுமே இந்த குருத்தெலும்பு அதாவது கார்டிலேஜ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. மூட்டுனா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல எலும்பின் முடிவு பகுதிகள், இரண்டு எலும்பின் முடிவு பகுதிகள் ஒன்னோட ஒன்று சேர்ற இடத்த தான் நம்ம மூட்டு அப்படின்னு சொல்றோம். இந்த மூட்டை மடக்கி நீட்டினா இந்த எலும்போட முடிவு பகுதிகள் ஒன்னோட ஒன்று உறையாம தடுக்கிறதுக்காக இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு கவர் போன்றது தான் இந்த குருத்தெலும்பு அல்லது கார்டிலேஜ். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளாம் இந்த இயர்ஃபோன் பார்த்துருப்போம். சில இயர்ஃபோன்ல காது வலிக்க கூடாதுன்னு ஒரு சாஃப்டா ஒரு கவர் மாதிரி இருக்கும். இது மாதிரி இந்த மூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு மேல இருக்கிற கவருக்கு பேர் தான் கார்டிலேஜ் அல்லது குருத்தெலும்பு. சாதாரணமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கீழே உழுந்து அடிபட்டா அது தோலா இருந்தாலும் சரி சதையா இருந்தாலும் சரி ரெண்டே ரெண்டு வகையில தான் சிகிச்சை இருக்கு. ஒண்ணு, அந்த காயத்தின் அளவு சின்னதா இருந்தா அதை அப்படியே ஆறுறதுக்கு விட்டுருவோம். அந்த காயத்தோட அளவு கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா தையல் போட்டு வைத்தியம் பண்ணுவோம். இந்த குருத்தெலும்பை பொறுத்த வரைக்கும் இத தையல் போட்டு ஆற வைக்கவோ அப்படியே விடவோ முடியாது. ஏன் அப்படின்னா, குருத்தெலும்புக்கு ரத்த ஓட்டம் கிடையாது. ரத்த ஓட்டமே இல்லாத ஒரு பொருள் தையல் போட்டா ஆறாது. சோ அப்ப அது ஆறாது அப்படிங்கும் போது அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா, அப்படியே விட்டா அது ஒரு தேமல் மாதிரி ஆறிடும். சரி, தேமல் மாதிரி ஆறுனா ஆறிட்டு போது எப்படியோ ஒரு வகையில் ஆறதானே செய்யுது அப்படின்னு பார்த்தா, இந்த குருத்தெலும்புக்கு அப்படின்னு ஒரு பெக்கூலியர் சிறப்பு பண்பு ஒன்று இருக்கு, அதை எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். எலாஸ்டிசிட்டி அதாவது தன்னோட வடிவத்தை மீண்டும் பெறும் தன்மை. ஒரு உதாரணத்துக்கு இந்த ரப்பர் பேண்டை பார்த்தோம் அப்படின்னா, அதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா நீண்டு வரும், கையை எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி பழைய வடிவத்துக்கு போயிடும். அதே போல் ஒரு குணம் இருப்பதால், அந்த எலாஸ்டிசிட்டின்ற குணம் இருப்பதால் இந்த கார்டிலேஜ் அல்லது குருத்தெலும்புங்கிறது நாம் நடக்கும் போதோ ஓடும் போதோ மூட்டுக்குள்ள ஒரு ஷாக் அப்சார்வர் மாதிரி செயல்படுது. இப்போ அதில் ஒரு தேமலா மாறிடுச்சுன்னா இந்த ஷாக் அப்சார்வராக செயல்படக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு தன்மை இல்லாதனால ஷாக் அப்சார்வர் இல்லாத ஒரு வண்டி என்ன ஆகுமோ அதே மாதிரி இந்த எலும்பு ஒன்றோட ஒன்று உராய்வு ஏற்பட்டு அந்த மூட்டை பெரிதுமாக பாதித்து பெரிய அளவில் ஒரு வலியை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாயிடும். அதுக்காக செய்யப்படுறது தான் இந்த ஏசிஐ அல்லது ஆட்டோலோகஸ் கான்ட்ரோசைட் இம்ப்ளான்டேஷன் என்னும் அறிவிச்சிருக்கிறது.